ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भान्विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதிப்புடைசூழையொத்தியன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி துஜகன்மனே வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் மனதிலின்றூ அடித்தளம் 1000 செம்மணி படலம் பத்மராக பத்தி அனுபவித்து வருகிறோம். ஒளி இன்பம் தரக்கூடியது, ஞான ஒளி என்றே சொல்லுவார்கள். அறிவை புகட்டக்கூடியது, புற இருளையும் அகையுருளையும் போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒளிகள் பாதுகையிலே வெண்மையாகவும் செம்மையாகவும் நீளமாகவும் பத்மராகம் செம்மை ஒளி முத்து வெண்மை ஒளி மரகதம் பச்சை ஒளி இப்படியாக பாதுகையிலே ஒளியும் உண்டு ஒளியும் உண்டு. இங்கே நாம் ஒளியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பத்மராக ஒளி செம்மணி படலம். அந்த செம்மணி படலத்திலே இன்று 601 பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். செம்மணி படலம் பத்மராக பத்தி பாதுகையே அரங்கனவன் அந்தரங்க அறையை நோக்கி பதுமவல்லி தன்னுடனே பயணமாகிடும் போது தாதியன தலைவனவன் தலிரடிகள் மிளிர்ந்திடவே மாதேவும் பத்மராக செம்பந்தால் பூசுகிறாய். செம்பந்து குழம்பு செம்பூச்சு குழம்பு. அந்த பாதுகையே அரங்கனவன் அந்தரங்கு அறை நோக்கி பதுமவல்லி தன்னுடனே பயணமாகிடும் போது எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்பவன் தான் இதம் இதமானவன் என்று சொல்வார். பசி வரும்பொழுது பால் கொடுப்பவள் தாய் அல்ல. பசி வருவதற்கு முன்னாலே அந்த நேரத்தை அறிந்து கொண்டு பால் நினைந்து ஊட்டும் தாய் என்பார்கள். அதுபோல இங்கே இந்த பாதுகையானது ஏற்கனவே நாம் அனுபவித்தது போல சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீர்கடலு என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு என்று இந்த பாதுகையானது எம்பெருமானுக்கு இதமாக எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டு செய்தானோ அதை ராமனே உகந்து கொண்டாடுகிறான். லக்ஷ்மணா தந்தையான தயனதன் இறந்து விட்டதை நான் உணராதபடி நீ எனக்கு அருமையான உபசாரங்கள் செய்கிறா என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கே பாதுகையானது பள்ளியடையிலே ரங்கன்
அரங்கநாதன் பரிமள அரங்கன் எழுந்தருளும் பொழுது தாதியாக மாறி அவனுடைய தலி அடிகளிலே அல்லது அவர்களுடைய தலி அடிகளிலே பத்மராக செம்பூ அந்த செம்பூச்சை செம்மையான வண்ணமுடைய அந்த பூச்சை பூசுகிறார்கள். பாதுகையே அரங்கநவன் அந்த ரங்க அறை நோக்கி பதுமவல்லி தன்னுடனே பயணமாகிடும் போது தாதி என தலைவன் அவன் தளிரடிகள் மிடிந்திடவே மாதேவும் பத்மராக செம்பஞ்சால் பூசுகிறாய். 602வது பாசுரத்திலே மாலை நேர உலா ரங்கநாதன் அழகிய மணவாளன் அழகாக அசிந்து அசிந்து வருகிறார். பாதுகையே பரமணவன் வீதி உலா வருகிறான், பாதுகையே பரமணவன் வீதி உலா வருகிறான், பக்தர்கள் பறிவுடனே பூமலர்கள் தூகிறார், பக்தர்கள் பறிவுடனே பூமலர்கள் தூவுகிறார். மாதேனின் பத்மராக செஞ்சுடரே செவ்வானம், மாதேனின் பதுமராக செஞ்சுடரே செவ்வானம், மறைந்து நிற்கும் இன்மீன்கள் மலர்களவை எனலாமோ, மறைந்து நிற்கும் இன்மீன்கள் மலர்களவை எனலாமோ. மாதே பதுமராக செஞ்சுடரே செவ்வானம். பரமன் நீதி உலா வருகிறான், பக்தர்கள் எல்லாம் ரங்கா 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 என்று உருகுகிறார்கள், பக்தர்கள் பரிவுடனே தூமலர்கள் தூகிறார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அனுபவிக்கிறார்கள். மாதேனின் பதுமராக செஞ்சுடரே செவ்வானோ, அப்படி பூக்கள் தூவும் பொழுது இந்த பாதுகையினுடைய செம்மணி ஒளி கற்றைகள் வண்ண ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் நிலையிலே தூவப்படுகின்ற இந்த அருமையான பூக்கள் எப்படி இருக்கிறது? மாதேனின் பதுமராக செஞ்சுடரே செவ்வானம், மறைந்து நிற்கும் இன்முங்கள் மலர்களவை எனலாமும். சூரியன் அஸ்தமிக்கவில்லை, செவ்வானம் அதாவது சூரியன் இன்னும் சில மணித்துளிகளிலே மறைந்து விடுவான், மறைந்தும் மறையாமல் இருக்கிறான். சரியான கதிர்கள் தெரியவில்லை, ஆனாலும் அந்த தாக்கம் குறையவில்லை. அந்த நிலையிலே செவ்வானம், அந்த வானத்திலே நட்சத்திரங்கள் முழு ஒளியிலே இருக்காது, அது மங்களாக இருக்கும். மங்கியதோர் நிலவினிலே இந்த உலகத்தை பார்ப்பது போல இருக்கும். இங்கே இந்த செம்மணி சுடர்கள் செவ்வானமாக விளங்கும் பொழுது பக்தர்கள் தூவிய மலர்களானது விண்மீன்கள் போல காட்சியளிக்கிறது என்பதை நம்முடைய கற்பனை கண்ணாலே அனுபவிக்க வேண்டும். 603வது பாசுரம் மீண்டும் இங்கே சிவபெருமான் காட்சியளிக்கிறார். பாதுகையே பரமசிவன் பார்வதியும் பதச்சிவப்பு மீடமேதுமில்லாமல் பாகீரதி உதவியினால் தூய்மை செய்த பின்னர்தான் உன்னையே சூடுகிறான். மாதேவன் பதச்சிவப்பால் மாதவனும் செவ்வேதான். பாதுகையே பரமசிவன் பார்வதியின் பதச்சிவப்பு மீடமேதுமில்லாமல் பாகீரதி உதவியினால் தூய்மை செய்த பின்னர்தான் உன்னையே சூடுகிறான். அருமையான காட்சி இங்கே. இது சிவபெருமானும் பார்வதியும் அந்தரங்கத்திலே அந்த புலத்திலே இருந்த பொழுது கிழவோன் உயர்வும் மனைவியின் பணிவும் என்னென்றாலே புரட்சியில் இல்லை என்பது தொல்காப்பியம். எனவே ஊழல் கூடல் நிகழக்கூடிய அந்த புலத்திலே செம்பஞ்சு குழம்பு பார்வதியின் திருவடியிலே இருக்கும், அது சிவனது செஞ்சடை முடியிலே வந்து அதை மேலும் செம்மையாக்குகிறது. அந்த சிவன் இங்கே வந்து வணங்கும் பொழுது அவன் என்ன செய்கிறானா, கங்கையிலே அந்த
அழுக்கை போக்கிவிட்டு வருகிறான். பாதுகையே பரமசிவன் பார்வதியில் பதச்சிவப்பு மீதமேதும் இல்லாமல் பாகீரதி உதவியினால் தூய்மை செய்த பின்னர்தான் உன்னையே சூடுகிறார். மாதேவன் பதச்சிவப்பால் மாதவனும் செவ்வேள்தான். அப்படி தன்னுடைய முடியிலே இருந்த செம்மை குறைந்து வந்தவன் மீண்டும் அந்த செம்மையை ஏறிட்டுக் கொள்கிறான். ஏனென்றால் இங்கே எம்பெருமானுடைய திருவடியிலே வணங்கும் பொழுது அந்த அயர்வரும் அமரிகள் அதிபதியான மாதேவன் அவருடைய பதச்சிவப்பு அடிமலர்கள் அடித்தளமலர்கள் அந்த இரண்டிலால் ஏற்பட சிவப்பால் மாதவனும் செவ்வேல்தான். அவனும் செம்மையாக காணப்படுகிறான், செந்நிலத்திலே காணப்படுகிறான் என்று இங்கே பேசுகிறார். 604வது பாசுரம். இங்கே சூரியனை நினைக்கிறார். அந்தி சூரியனாக அஸ்தமன சூரியனாக இருக்கிறான் என்று ஏற்கனவே பார்த்தோம். பாதுகையே பரமனவன் பதுமமலரடி செம்மை மாதேவும் பதுமராக சென்னிடத்தை ஊக்குவிக்க பாதுகையே பரமனவன் பதுமலரடி செம்மை மாதேவும் பதுமராக சென்னிடத்தை ஊக்குவிக்க பணிபவர்கள் தம்முடைய அஞ்ஞான எருள் நீக்கும் பால சூரியர்கள் போல் ஒழுகின்றீர் பணிகின்றோம். பால சூரியர்கள் போல் பணிகின்றோம். பாதுகையே பரமனவன் பதுமண மலரடி செம்மை மாதேவும் பதுமராக சென்னிடத்தை ஊக்குவிக்க ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர யாகத்தை சேர்ந்து காத்தது போல இங்கே பாதுகையும் எம்பெருமானுடைய பதமலரடிகளும் சேர்ந்து இந்த செம் நிறத்தை பரப்புகின்றன. பாதுகையே பரமனவன் பதுமலரடி செம்மை மாதேவும் பதுமராக நிறத்தை ஊக்குவிக்க பணிபவர்கள் தம்முடைய அஞ்ஞானையில் உழைக்கும் பால சூரியர்கள் போல் ஒழுகின்றீர் பணிகின்றோ. பால சூரியர்கள் போல் அஞ்ஞானத்தையும் போக்குகிறது, சாதாரண இருளையும் போக்குகிறது. ஆனால் சூரியன் என்பது புறையிருளை மட்டும்தான் போக்கும். ஆனால் அந்த பாதுகையானது செம்மணீஸ்வரர் மூலமும் தன்னுடைய அற்புதமான பணிவினாலும் இரண்டையும் செய்கிறது என்று அற்புதமாக பேசுகிறார். 604வது பாசுரத்தில். 605வது பாசுரம் மீண்டும் அந்த சிவனை பற்றியே குறிப்பு இங்கே வருகிறது. சந்திரனை சூடியவனாக இருக்கிறான் சிவன். திரை சூடி என்று பார்த்தோம். திரை சூடி நிற்பவனும் பாதுகையே உனை சூடி சடையதுவும் சம்பா நெற்கதிரொலி போல் ஆனதம்மா. திரை சூடி நிற்பவனும் பாதுகையே உனை சூடி சடையதுவும் சம்பா நெற்கதிரொலி போல் ஆனதம்மா. வயல்வெளிகளிலே சம்பா என்பது கொஞ்சம் பழுப்பு நிறம் காட்டி சிறிது செம்மை ஒளியும் காட்டும். அதுபோல திரை சூடி நிற்பவனும் பாதுகையே உனை சூடி சடையதுவும் சம்பா நெற்கதிரொளி போல் ஆனதம்மா. இங்கே சம்பா நெற்கதிரின் சொல் காரணம் என்னவென்றால் அந்த சடை நிறமும் பால் போன்ற அந்த பிறை நிலா ஒளியும் சேர்ந்து இந்த பாதுகையினுடைய செம்மணி ஒளிகளும் சேர்ந்து அது நெற்கதிர் ஒளி போல் இருக்கிறது. அந்த நெல்லினுடைய கதிர்களிலே சிறிது வெண்மை இருக்கும், சிறிது மஞ்சள் இருக்கும், சிறிது செம்மையும் இருக்கும். மதியொளியை விழுங்கியவும் செம்மணிகள் வண்ணமதே நிறத்துடனே மனம் தந்த திறத்தையார் என் சொல்வேன். மதியொளியை விழுங்கியவும் செம்மணிகள் வண்ணமதே நிலத்துடனே மனம் தந்த திறத்தையார் என் சொல்வேன். பிறை சூடி நிற்பவனும் பாதுகையே உனை சூடி
சடையதும் சம்பானிற்கயிரொளி போலானதம்ம மதியொழியை விழுங்கியவும் செம்மணிகள் வண்ணமதே நிலத்துடனே மனம் தந்த திறத்தழியா என் சொல்வேன். நில ஒளி செம்மணி ஒளிவுக்கு அடக்கமாகி விடுகிறது. அதை தவிர இந்த செம்மணி ஒளிக்கு மனமும் உண்டு என்று ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லுகிறார். அந்த புகழ், அந்த ஞானம், அந்த சக்தி, இதையெல்லாம் உள்ளடக்கமாக காட்டுகிறார். இதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் பெரியோர். உபதேசம் செய்ய கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அழகாக இங்கே காட்டப்படுகின்றன. 606 அழகாக பேசுகிறார். பாதுகையே நிந்தன் பதுமர அடச்சொவ்வொழியே பரமனவன் மலரடி போல் பரவியே ஒளிர்கிறது. பாதுகையே நிந்தன் பதுமராக செவ்வொழியே பரமனவன் மலரடி போல் பரவியே ஒளிர்கிறது. பரவும் மனத்துடனே பாலசூரிய சுழறது போல் பார்வைக்கு பலர் நில தாமரைகோல் தோற்றமதே. பரவும் மனத்துடனே பாலசூரிய சுழறது போல் பார்வைக்கு படர் நில தாமரைகள் போல் தோற்றமந்தே. படர் நில தாமரைகள் போல் தோற்றமந்தே. பதுகையே நிந்தன் பதுமராக சொவ்வொழியே பரமரவன் மலரடி போல் பரவியே ஒளிர்கிறது. பெருமாள் உலா காணும் பொழுது ஒவ்வொரு அடியாக பூமித்தாய் சிறிதும் எந்த ஒரு அசைவும் கொள்ளாமல் இருக்கும்படி மெதுவாக நடைபெறுகிறார் உலா. அப்படி பரிமளரங்கன் உலா வரும் பொழுது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அது நிலத்தாமரைகள் மலர்வது போல இருக்கிறதாம். அந்த நிலத்தாமரைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஏன் இங்கே தெரிகிறது என்றால் இந்த பாதுகையினுடைய செம்மணி ஒளிகள் என்று பேசுகிறார். பரவும் மனத்துடனே பாலசூரிய சுடரது போல் பார்வைக்கு பலர் நில தாமரைகள் போல் தோற்றமதே. மாறி மாறி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது புதிது புதிதாக, அதாவது அடியை எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த தாமரை மறைந்து விடுமா? எனவே மறைவதும் மலர்வதும் மறைவதும் மலர்வதும் அதுபோல இந்த ஒளி கூட அப்படி விளங்குகிறது. ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார் இங்கே. பரவும் மனத்துடனே பாலசூரிய சுடரது போல் பார்வைக்கு பலர் நில தாமரைகள் போல் போற்ற மாதிரி. தாமரைக்கு மனம் உண்டு. இங்கே இந்த செம்மணி பகலத்திலே இதற்கும் மனம் உண்டு என்று பேசுகிறார். அது அருமையான ஒரு விஷயம். வேதம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்வார்கள். வேதம் என்பது ஞானம் சம்பந்தப்பட்டது. எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஞானம் இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட அருமையான விஷயத்தை உயிர்த்து உணர வேண்டிய விஷயங்களை இங்கே பேசுகிறார். 607 பாசுரத்திலே பாதுகையே நிந்தன் பத்மராக ஒளி சுடரில் பற்றற்ற யோகியரும் பற்றுள்ளவரவர். பாதுகையே நிந்தன் பதுமராக ஒளி சுடரில் பற்றற்ற யோகியரும் பற்றுள்ளவரவர். மற்றவரின் மாளாத பாவக்குவியலையும் மற்றவரின் மாளாத பாவக்குவியலையும் மாசற்ற மணிச்சுடரே மாய்த்தொழிக்கும் தன்மை கொண்டாய். மணிச்சுடரே மாசற்ற மணிச்சுடரே பாவக்குவியலையும் மாசற்ற மணிச்சுடரே மற்றவரின் மாளாத பாவக்குவியலையும் மாசற்ற மணிச்சுடரே மாய்த்தொழிக்கும் மணிச்சுடரே மாய்த்தொழிக்கும் தன்மை கொண்டாய் மணிச்சுடரே. பாவங்கள் எல்லாம் குவியல் குவியலாக இருக்கிறதாம். போயபடியும் பூதிருவா நின்றனவும் சேர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவ கூட்டங்களை அழிக்கிறதா, சாதாரண மனிதனுடைய பாவங்களை போக்குகிறதா. அதே நேரத்தில் அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஞானியர்களும் இந்த பதுமராக ஒளியிலே ஆசை கொண்டு சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்கலம் சொல்வது போல பாதுகையே நிந்தன்
ததுமராக ஒளிச்சுடரில் பற்றச்சையோ அவியரும் பற்றுள்ளவராவார். மற்றவரின் மாறாத பாவக் குவியலையும் மாசற்றமணி சுடரே மாய் சொலிக்கும் தன்னை கொண்ட. 608வது பாசுரத்திலே பாதுகையினுடைய பத்மராகம் இங்கே அருக்கன் நிறம் திருக்கண்டேன் பொன்மை நிகண்டேன் திகழும் அருக்கன் அந்த ஒளிச்சொடரை பார்த்தேன் ஆழ்வார் பேசுவார் அல்லவா. அணிநிறமும் கண்டேன் என்கிறார் அருக்கன், அணிநிறமும் கண்டேன் என்கிறார். அதுபோல இங்கே பாதுகையின் பத்மராகன் அருக்கம் இறந்தானே வேத மனத்தாலே விளக்குகிறார் இருவருமே. சூரியன் தாமரைக்கு சுடரொழியோ திருவடிக்கு, சூரியன் தாமரைக்கு சுடரொழியோ திருவடிக்கு, சூரியன் தாமரைக்கு சுடரொழியோ திருவடிக்கு. புறவிருள் மட்டுமல்ல அகவிருளும் இது போகும். இந்த பாதுகையினுடைய செம்மணிகளானது திருவடி மலர்களை மலர்ந்திருக்கிறவன். அச்சமான கருத்து இங்கே. ஏற்கனவே பல சமயங்களிலே பல கோணங்களிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். எம்பெருமான் திருவடியை விட திருவடி நிலைகள் அடியாருக்கு அணுக்கமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது, உருக்கமாக பரிவோடு அணைக்கிறது, அவர்கள் பாவங்களை அணைக்கிறது. ஆகையினாலே சூரியன் தாமரைக்கு சுடரொழியோ திருவடிக்கு, புறவிருள் மட்டுமல்ல அகவிருளும் இது போக்கும். அந்த சூரியனும் இந்த பாதுகையும் எப்படி இருக்கிறது என்றார்கள். இதை சூரியனும் இருளை போக்கும், பாதுகையும் இருளை போக்கும். பாதுகை இருள் போக்குவது இரண்டு வேத்திலே இருக்கும், சூரியன் இருள் போக்குவது ஒரு வேத்தில் தான் இருக்கும். புற இருளை மட்டும்தான் சூரியன் போக்க முடியும், ஆனால் அகவிருளையும் சேர்த்து பாதுகை போக்குகிறது என்று. சூரியன் தாமரைக்கு சுடருளியோ திருவடிக்கு, புறவிருள் மட்டுமல்ல அகவிருளும் இது போக்கும். 609வது பாசுரம் இங்கே ஏறக்குறைய இந்த பத்மராக பத்ததி செம்மணி படலம் நிறைவு நிலையிலே வருவதனாலே நம்முடைய சுவாமி தூப்புரு குலமணிக்கு இந்த செம்மணியை விட மனதில்லை. எனவே அவர் செம்மணி ஒளிகளிலே ஈடுபட்டு அப்போதைக்கு அப்போது ஆறாவதுமே என நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த ஒளியின் பரிவிலே, ஒளியின் தேஜஸிலே, ஒளியின் வாசனையிலே, மனத்திலே, குணத்திலே ஈடுபட்டு நெகிழ்ந்து இருக்கிறார். அப்பொழுது பாதுகையும் நம்முடைய சுவாமியின் மேலே கருணை கொண்டு சுவாமியின் மேலே ஒளியை பாய்ச்சுகிறதா. சுவாமியின் திருமுகத்திலே, சுவாமியின் இதழ்களிலே இப்படி ஒளியை பாய்ச்சிய பொழுது பிரகாங்கிற மடைகிறாரா சுவாமி என்றாலும் அதை அப்படியே சொல்ல விரும்பாமல் அதை தேவ மாதர்கள் மீது ஏறிட்டு சொல்லுகிறார் என்று ஒரு ரசிகர் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அங்கே தேவ மாதர்கள் எல்லாம் வந்து பணிகிறார்கள். கடியோடும் பிடியோடும் வந்து வணங்குகிறது சொல்வது போல தேவர்கள் எல்லாம் தெய்வ மாதர்களோடு வந்து வணங்குகிறார். அவர்கள் பத்தினிகளோடு வந்து வணங்குகிறார். அப்படி வணங்கும் பொழுது தேவ மாதர்கள் இந்த செம்மணி ஒளியாலே பதுமைகளாக, சிற்பங்களாக, அற்புதங்களாக திகழ்கிறார்கள். ஏற்கனவே அழகுள்ளவர்கள், மேலும் பொன்மலர் நாற்றமுடைத்து என்பது போல மேலும் அற்புதமான சித்திர பதுமைகளாக விளங்குகிறார்களாம். பாதுகையே நிந்தன் பதுமராக ஒளியதனால், பாதுகையே நிந்தன் பதுமராக ஒளியதனால்,
பணிகின்ற தேவமாதர் பதுமைகளாய் ஒளிர்கின்றார். இதழிகளிலே செம்மை கூட்டி இளமையாம் முகம் தந்து செவிப்பூவும் செவ்வி பெற செந்து உறவ கொடுத்தந்தாய். அழகு நிலையத்துக்கு போய் வருவது போல அழகான பாதுகை அந்த அழகான பெண்களை மேலும் அழகாக்குகிறதாம். எப்படி? இதழிகளிலே செம்மை கூட்டி இளமையாம் முகம் தந்து இதழ்களிலே செம்மை கூட்டி இளமையாம் முகம் தந்து செவிப்பூவும் செவ்வி பெற செந்தூரவகுரு தந்த கீழ்வுலத்திலே செம்மஞ்சு கொம்பை பூசி முகத்திலே மதப்பூடி தங்க காதிலே செவிப்பூ சூடி சூட்டி உச்சியிலே செந்தூர வகுடோடு அழகாக காட்சியளிப்பதாக இங்கே பேசுகிறார். பாதுகையே நின்றல் பதுமராக ஒளி அதனால் படிகின்ற தேவமாதல் பதுமைகளாய் ஒளிர்கின்ற இதழ்களிலே செம்மை கூட்டி இளமையாம் முகம் தந்து செவிப்பூவோ செவ்வி பெற செந்தூர வகுடு தந்த 610 செம்மணி படலம் பத்மநாக பண்டிதருடைய நிறைவு பாசுரம். பாதுகையே நின் தன் பதுமராக செவ்வொழியும் பரமணவன் பதமலரில் செவ்வியையும் சேர்த்தனைத்து ஒளிர்வதனால் ஒளிமிகுமே ஒளிரும் சூரிய கூட்டம் ஒன்றுமில்லா மின்மணியாய் ஒளிந்திருக்கும் ஒளிமங்கும். பாதுகையே நின்றம் பதுமராக செவ்வொழியும் பரமணவன் பதமலரின் செவ்வியையும் சேர்த்தனைத்து ஒளிர்வதனால் ஒளிமிகுமே ஒளிரும் சூரிய கூட்டம் ஒன்றுமில்லாத மின்மினியாய் ஒளிந்திருக்கும் ஒளிமங்கும். பாதுகையே நின்றன் பதுமராக செவ்வொழியும் செம்மணி படலம் பாதுகையினுடைய அந்த செம்மையான ஒளி கீற்றுகள் கற்றைகள். பாதுகையே நின்றல் பதுமராக செவ்வொழியும் பரமணவன் பதமலரில் செவ்வியையும் சேர்த்தனைத்து பதமலரின் செவ்வியையும் சேர்த்து அணைத்து ஒளிருவதனால் ஒளிமிகுமே. ஏற்கனவே நாம் அனுபவித்தோம் திருவடிக்கே சுடரா சுடரடி சுடராயி எல்லாமே சுடர் தேஜோமயம் சுத்த சத்துவங்கள். அப்படி ஒளியினாலே காந்தியோடு இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் திருவடி நிலைகளான பாதுகையினுடைய செம்மணி கற்றைகளோடு சேர்ந்து ஒளிருவதனால் பரமணவன் பரமலரின் செவ்வியையும் சேர்த்தனைத்து ஒளிருவதனால் ஒளிமிகுமே ஒளிரும் சூரிய கூட்டம் ஒன்றுமில்லா மின்மணியாய் ஒளிந்திருக்கும் ஒளிமங்கும். ஒளிருவதனால் ஒளிமிகுமே ஒளிரும் சூரிய கூட்டம் ஒன்றுமில்லா மின்மினியாய் ஒளிந்திருக்கும் ஒளிமங்கும். ஏற்கனவே சூரியன் 11 சூரியர்கள் என்று சொல்வார்கள். ஏகாச துவாதச 12 சூரியன் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே எல்லா ஒளியும் மங்க வைத்து ஒங்கி உலகளந்த உத்தமன் போல அந்த பாதுகாதேவியினுடைய செம்மணி சுடர்கள் மிளிர்ந்து ஒளிர்ந்து மிகுந்து காணப்படுகிறது என்று பேசுகிறார். தொடர்ந்து நாம் 18வது பத்தியாக முத்து பலனத்தை முக்தா பத்தியை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் கருணை அடியார்களுடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து நாம் பாதுகா சகஸ்திரத்தை அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வகோமாய மங்களம் சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.